ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்லாம் இல்லை, சும்மா தெர்மோகோல்லே நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் ஃபஸ்ட் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பொருள் தெர்மோகோல். ரொம்ப திக்கான ஷீட் கிடைக்கல, இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இதில் வந்து ஒரு செட் எடுக்கிறேன். அடுத்தது ஒரு பக்கெட் சிமெண்ட் எடுத்திருக்கேன். அப்புறமா ரெண்டு டின் பெயிண்ட் வேணும் நமக்கு. ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், உள்ளே வந்து ப்ளூ கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ளூ கலரும், வெளியே வந்து கொஞ்சம் டார்க் கலர் நம்ம கொடுக்கறதுக்காக ஒரு டார்க் கலரும் எடுத்திருக்கேன். ஒரு டின் ஃபோம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு நமக்கு கம் வேணும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்கு ஸ்ட்ராங்கான கம். அப்படியே சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட் மாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்டிலே ஏற்கனவே இருந்த தெர்மோகோல். இது வந்து 2 இன்ச் தெர்மோகோல். இதே சைஸில் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போனேன். ஆனால் வந்து இந்த சைஸில் கிடைக்கல, சின்ன சின்னதாக இருக்கிறதா இருந்தது. அதனால் வந்து இதை வந்து நம்ம ஒன்றோடு ஒன்று சேர்த்து கம் போட்டு ஒட்டி வைக்கணும். ரஃப் காப்பி பண்ணுறோன்னு சொல்லி ட்ரை பண்ணது இந்த கொடுமைக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இது மாதிரி பார்த்து வரைஞ்சது தான் இது. பார்த்து வரைஞ்சதே இப்படி இருக்குன்னா நம்ம பண்ணதுக்கப்புறம் எப்படி வருமோ தெரியல. இன்றைக்கி வந்து நம்ம ஒன்றோடு ஒன்று கம் போட்டு ஒட்டிட்டு நாளைக்கு வந்து நம்ம செதுக்கணும். நல்லா திக்கான ஷீட்னால் நம்ம வந்து 2 ஷீட் ஒன்றோடு ஒன்று ஒட்டினாலே சரியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிறனால நான் வந்து 4 ஷீட் ஒன்றோடு ஒன்று ஒட்டுறேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா அப்படியே சுற்றி எல்லா பக்கத்துலையும் கம்மு போட்டுட்டு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஷீட்டாக நான் வந்து மேலே மேலே வச்சிட்ருக்கேன். அப்படியே ஜிலேபி பண்ணுற மாதிரி புளிகிற மாதிரி இருக்குது. நம்ம லெவல் பண்ணிவிட்டு 4வது ஷீட்டை ஒட்டிடலாம். கடைசி ஷீட், 4வது ஷீட் வைக்க போகிறேன். 4 ஷீட்டையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடலாம், நாளைக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம கம் போட்ட ஷீட்லாம் நல்லா ஒட்டி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அலான்ற அங்கங்கே அவளோட கை வண்ணத்தை காட்டியிருக்கா. பிளேட் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக வரும். ஆனால் வந்து ஒரு கல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து சால்டருங்க என்ன எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் குறை குறைன்னு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பீஸை கட் பண்ணுவோம். சூடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் பள்ளமாக வச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி உள்ளற இடம் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாக போகுது, ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அப்படியே வெண்ணெயை வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணால் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போகுமோ அது மாதிரி இருக்குது. அது சூடாக இருக்கிறதுனால ஈஸியாக அழகாக உருக்கிட்டு போயிடுது. கத்தியெல்லாம் வந்து பிளேட் வச்சு பண்ணுறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கம் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல போகிறதுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து கொஞ்சம் பள்ளமாக, வெளியே வந்து ஒரு பார்டர் மாதிரி. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணணும். இனி வந்து நம்ம மீதி இருக்கிற பீசஸை அப்புறமா கட் பண்ண போகிறேன். 5 பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னது, கீழே இருக்கிறது வந்து ரொம்ப பெருசு. நம்ம வந்து இதை அதுக்கேற்ற மாதிரி அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ எல்லாமே தண்ணி விழுற மாதிரி தெரியும். இங்கேருந்து இங்கே விழும், இங்கேருந்து இந்த சைடு விழும், இந்த சைட்லேருந்து இங்கே விழும், இங்கேருந்து இங்கே விழுற மாதிரி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை போல இருக்குது. மழைக்கே பொறுக்கல, மழை வந்துடுச்சு, அதனால நம்ம வந்து அப்புறமா வருவோம். என்ன பவர் இருக்கு உனக்கு? இப்ப பவர் இல்லையா உன்கிட்ட? எப்ப பவர் வரும்? சரி, உனக்கு பவர் என்னது? Singing song is help people. சரி, singing song and helping people. அம்மாக்கு பவர்? Cleaning work. Cleaning work தான் அம்மாக்கு பவரா? அப்பாக்கு என்ன பவர் இருக்கு? Helping people too. டேய்,
நீயும் அப்பாவும் ஹெல்பிங் பீப்புள், அம்மா மட்டும் கிளீனிங் பவரா? டேய் அம்மா ஹெல்பிங் பீப்புள் கிடையாதா? அப்பா மீயும் ஹெல்பிங் பீப்புள். சரி, நீங்கள் ரெண்டு அப்படி என்ன ஹெல்ப் பண்ணீங்க? வி திஸ் ஹெல்ப் அப்பா அண்ட் மீ. நீ அப்பா ஹெல்ப் பண்ணுவா, அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இதெல்லாம் பவராடா, இதெல்லாம் போங்காட்டமா இருக்கு. ஆ, இது நல்ல பவரா இருக்கு. நீ உன் பவரை யூஸ் பண்ணி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவ, அப்பா அப்பாக்கு பவரை யூஸ் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் ஹெல்பிங் பீப்புள். ஆமா, நாங்கலாம் பீப்புள். மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்றீங்க, அதனால ஹெல்பிங் பீப்புள். எல்லா பீஸையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டான பொசிஷன், அதோட பொசிஷன்ல வச்சுட்டு நான் வந்து கம் போட்டு ஒட்டிட்டு இருக்கேன். அப்பதான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் பண்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். கம் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைரோஃபோம் வச்சு சைடெல்லாம் வந்து நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்காக இது வந்து ஒரு சின்ன டின்னுக்குள்ள வந்து ஸ்டைரோஃபோமை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு அதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோம் மாதிரி நொற மாதிரி அப்படியே வரும். இது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே ஹார்ட் ஆயிரும், திக் ஆகிரும். அதுக்கப்புறமா அப்படியே தெர்மோகோல் மாதிரியே இருக்கும். இது வந்து ஒட்டுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நேற்றுக்கு முந்தைய நேரத்துக்கு ஒட்டினதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு, எல்லாமே அப்படி நல்லா பைண்ட் ஆகியிருக்கு. ஆனால் எனக்கெனவோ ஒரு சைடாக சரிஞ்ச மாதிரி தெரியுது, லைட்டாக இது வந்து கொஞ்சம் அந்த பக்கமாக சரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வந்து கடைசியில் அதெல்லாம் சரி பண்ணிடலாம். இனி இதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி விழுற மாதிரி அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து போட்டு வைக்கணும், ஒரு க்ரூவ் மாதிரி போட்டு வைக்கணும். அப்போ தான் அங்கேருந்து தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விழுற மாதிரி இருக்கும். நடுவில் கிட்ட இங்கேருந்து விழுந்துட்டு இங்கே போட்டுட்டு அப்புறம் கீழே விழுற மாதிரி. அப்புறமா ஒரு சின்ன ஓட்டை இங்கே போடுறேன் அந்த ஹோஸ் வைக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு, கரெக்டாக இருக்கான்ட்டு. எப்போல்லாம் செங்கல் தேவைப்படுதோ அப்போ வந்து நான் கட்டின கார்டன் பெட்லேருந்து எடுத்துப்பேன். அதாவது நம்ம இப்படி அடிக்கிட்டு அடிக்கிட்டு போனதில் வந்து கொஞ்சம் கூட அப்படி சரிஞ்சு போச்சு. ஒழுங்காக நம்ம கொஞ்சம் கூட பார்த்து வச்சுருந்துருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம சிமெண்ட் வச்சு ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒன்றோடு ஒன்று சும்மா தானே ஒட்டி வச்சோம், அது வழியாக வந்து கொஞ்சம் லீக் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு சிமெண்ட் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். சிமெண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து மண் மிக்ஸ் பண்ணல, வெறும் சிமெண்ட் தான். அப்படியே ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிப்போம். இது வந்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன், ரொம்ப திக்காக இல்லை, ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்குது. இதை வந்து நாம் அப்படியே எடுத்து அடிப்போம். இது வந்து டக்குன்னு செட் ஆகிற மாதிரியான சிமெண்ட், அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து என்கிட்ட இருந்த பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணுறதுனால அவ்வளவு ஸ்டிஃபாக இல்லை. நம்ம வந்து சிமெண்ட்டுக்குன்னே உள்ள ப்ரஷ் வந்து வாங்கியிருந்துருக்கணும், ஈஸியாக இல்லை. அப்படியே சுற்றி கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன், எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் திக்காக கவர் பண்ணியிருக்கேன். இப்போது டரா, ஃபுல்லாக வந்து சிமெண்ட் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு ஒரு தெர்மோகோலாம் மேலே மேலே வச்சு பண்ணதுனால கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சிமெண்ட் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். அதனால் மோஸ்ட்லி லீக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ணலாம். காய வச்சிட்றேன், இருக்கட்டும். அப்படியே கையோட இதையும் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம்னா இப்போவே போயிடும், இல்லைன்னா வந்து காஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் வாஷ் பண்ண முடியாது. நம்ம சிமெண்ட் போட்டு கவர் பண்ணது வந்து இப்போ நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது, நல்லா எந்த வித ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகியிருக்கு. இனி வந்து நான் வந்து கலர் பண்ண போகிறேன். உள்ளே மட்டும் அந்த தண்ணி விழுற இடத்துல மட்டும் ப்ளூ கலர் கொடுத்துட்டு மீதி வந்து கொஞ்சம் டார்க் கலர் நம்ம கொடுக்கலாம். ப்ளூ பெயிண்ட் வந்து டக்குன்னு காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து ஏதாச்சும் பேப்பர் வந்து உள்ளே போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றி வந்து இன்னொரு கலர் பண்ண போகிறேன், இல்லைனா வந்து அந்த ப்ளூலேயே பட்டுரும். கொஞ்சம் மட்டும் அந்த ப்ளூவில் படாமல் இருக்கிறதுக்காக தான். இது வந்து ஹேமர்டு கொக்கோ ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்.
நம்ம வந்து பிளாக் கலர் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஷேட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ரெண்டு ஷேட் கூட கலந்து கொடுக்கலாம். அப்படின்னா வந்து ரொம்ப அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஒரு கலர் தான் கொடுக்குறேன். சுற்றி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற டிஷ்யூ பேப்பர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் வந்து மிக்ஸ் ஆகியிருக்காது, படாது. அதுக்காக தான் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருந்தேன். பெயிண்ட்லாம் வந்து நல்லா காஞ்சிருக்கு, பார்க்க வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப பிளெயினாக கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி தானே இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஏதோ ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கெல்லாம் பிளெயினாக இருக்குது. அதனால் நான் வந்து இதுக்கும் வந்து கொஞ்சம் ஃபோம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து காஞ்சிருக்கு, மறுபடியும் வந்து ஒரு சின்ன கோட்டிங் பெயிண்ட் மட்டும் கொடுத்துறேன். ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியாச்சு. இனி வந்து சின்ன சின்னதாக அந்த மாஸ்லாம் வாங்கினோம்ல, அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் லைட்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கலாம், எதுவும் ஆகாது. அந்த மாதிரி பட்ட லைட்ஸ் தான். இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அங்கங்க நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம் நினைக்கிறேன். வாவ், சூப்பர், நல்லா இருக்கடா. ஆமாண்டா, சொல்லு பேச்ச கேட்க மாட்டேங்குது. அதை மட்டும் பிடிச்சி உள்ள போட்டுருவோமா? பிக் லைட்ஸ் நீ வச்சுக்கடா. எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எப்படி வருதுன்ட்டு. நீ போய் பாரு அங்கே இங்கே தண்ணி வருதுன்னு. போய் பாரு, போ மேலே தண்ணி வரும்டா. போய் பாரு, பாரு பாரு, தண்ணி வருதா? பாரு தண்ணி வருதா? பாரு, நிறைய தண்ணி வருதா கம்மியாக வருதா? வெரி கம்மியாக தான் வருதா. நிறைய தண்ணி வரலையாடா? ஆ, பண்ணுறேன் பண்ணுறேன். நீ லைட்லாம் எரியுதா பாரு. லைட் எரியலையா? லைட் எரியலையாடா? அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல தண்ணி ஓட விட்டுலாம். அப்போதான் வந்து ஏதாச்சும் பெயிண்ட் இல்லாம வந்து ஏதாவது அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே போயிடும். நாங்கள் வந்து மீனெல்லாம் இருக்கு, அதனால டெஸ்டிங் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து வெளியே வச்சு பார்க்கலாம். வெளியே வந்து கீழே ஒரு மோட்டர் வச்சுருக்கோம்ல, அதுலேயே கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து அந்த கீழே இருக்கிற பாண்டில் இருக்கிற தண்ணியை வந்து ஃபுல்லாக அப்படி வந்துட்டு கீழே போயிடும். அதனால் எந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. ரொம்ப இருட்டிடுச்சு, ஆனால் நம்ம நைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வலி ஸ்டைலில் தூக்கிடுவோமா? இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஹோஸ் கொடுத்துருந்தோம்ல, கீழே வந்து வச்சுருக்க மோட்டாரில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தெர்மோகோல், அதை ஒட்டுறதுக்கு வந்து கம் வேணும். அதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த சால்டரிங் அயன் வச்சு நமக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சிமெண்ட் யூஸ் பண்ணும், சிமெண்ட்டுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த புல் மாதிரி ட்ரையாக கிடச்சிது, அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா லைட்ஸ் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து அந்த எக்ஸ்பாண்டிங் ஃபோம் யூஸ் பண்ணும், அதை வச்சு தான் இந்த சைடெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணும். இதை வந்து நம்ம ரிமோட் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நைட் தூங்க போகிறப்ப நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சின்னதாக கூட பண்ணலாம், வீட்டுக்குள்ளே வைக்கிறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நினச்ச மாதிரி கஷ்டம்லாம் எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். சரிடா, புரியுதுடா. அது எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. அப்பா அண்ட் மீ ஆர் ஹெல்பிங் பீப்புள். சரி, நீ தமிழில் பேசி பார்க்கலாம். இன்னைக்கு
தமிழும் இங்கிலீஷும் ஒன்னே நினைச்சிருவான். தமிழ் இங்கிலீஷுங்கிறது ரெண்டும் வேற வேற. அம்மா என்ன பேசிட்டு இருக்கேன் தமிழ், நீ என்ன பேசுற? பவர் ஸ்டோன்ஸ் பத்தி பேசுறியா? சரி, அம்மாக்கு குக்கிங் பவர்ஸ் இருக்கா? இருக்கா? அம்மா நல்ல குக்கிங் பவரா, அப்பாக்கு நிறைய குக்கிங் பவரா? டேய், அப்பா என்னடா உனக்கு பண்ணி தந்தாங்க இது வரைக்கும்? பிரான்ஸ் ஒரே ஒரு தடவை, அது நான் பண்ண பிரான்ஸ் சூடு பண்ணாங்க அப்பா. இது அம்மாக்கு பவர் ஸ்டோனா? என்ன பவர் இருக்கு அம்மாக்கு இதுல? டேய், இப்ப ஏற்கனவே அம்மாக்கு கிளீனிங் பவர் இருக்க தானே செய்யுது, அப்ப இந்த ஸ்டோன்ல என்ன பவர் வச்சிருக்க? இதுவும் கிளீனிங் பவர் தானா? ஏன்டா எனக்கு வேற ஏதாவது பவர் தா? ஆமாண்டா, சன் இங்க இருக்கும் போது நான் வந்து இங்க உட்கார்ந்தேன்டா, சன் கீழவே போயாச்சு. இன்னும் சார்லட் காவியாவுமா? சரி, ஓகே. நவ்யாவா? ஆர்யாவா? சரிடா தங்க. And you? Sure. இங்க பாருங்க ராஸ்பெரி. அழகு பழத்தை மட்டும் ரொம்ப வச்சு அப்புறம் ஆர்டிஃபிஷியலா இருக்கும். அதாவது ரொம்ப அப்பட்டமா இருக்கும்ட்டு.